ஒரு வழியா இந்த பிக் கிஃப்ட எடுத்துட்டு வந்துட்டோம். Hi guys, welcome back to my channel PraveenAishu vlogs. இப்போ தான் நீங்க first time என்னோட சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா, ரொம்ப நாளா பிளான் பண்ணி வச்சிருந்த ஒரு விஷயம், வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு, சரி அது வாங்குறோம் வாங்குறதும் வாங்குறோம், நல்லா பிக் சைஸா வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பிளான் பண்ணி வச்சிருக்கிறத இப்ப நடந்துருச்சு. அதாவது நம்மளுக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க, வந்துருச்சுன்னா உடனே உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிச்சிட போறேன். என்னன்னு நீங்களும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? செமையா இருக்கும் அந்த பிக் கிஃப்ட். என்னன்னு இப்ப பார்த்தரலாம். சவுண்டு கேக்குது, இருங்க போய் பார்ப்போம். வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வந்தாச்சா? ஒரு வழியா இந்த பிக் கிஃப்ட எடுத்துட்டு வந்துட்டோம். வாங்க வாங்க. மறந்து சூவோட வந்துட்டேன். கழுதி வச்சுட்டாங்க. அழகு இப்பதான் அந்த கிஃப்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். இனி என்ன மறந்துட்டீங்க? நான் எங்க இருந்தேன்? நம்மளோட கிஃப்ட் ஆகணும்லாமா? சிசர் இருந்தா இருக்கும். எல்லாத்தையுமே கேட்கணுமா? பின்னாடி Two thousand years later. பேக் சைட் இருக்கா? இருங்க, உங்களுக்கு ஃப்ரண்ட் காமிச்சோம். இது வந்து எங்களோட கல்யாண போட்டோ. தூக்கு, அப்படி தூக்கு. அப்படி எப்படி என்னோடவே கொஞ்சம் ஹைட்டாவே இருக்கு. நல்லா இருக்கா? செமையா இருக்கு. பாத்தீங்கன்னா ஐகான் கிஃப்ட்ஸ், அவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருக்காங்க. உண்மையிலேயே இவ்வளோ லோவஸ்ட் ப்ரைஸுக்கு யார் பண்ணி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. செமையா பண்ணி கொடுத்துருக்குறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற ஏதாச்சும்
என்னாச்சுன்னா ஆக்சுவலி பிரவீனோட ஃப்ரெண்டு வந்துட்டு எங்களுக்கு மேரேஜ் அப்போ வந்து கிஃப்ட் பண்ணுவோம் ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நவீன் அண்ணா நேம். அவங்க வந்து டே உன்னோட சைஸ்க்கு நான் ஃப்ரேம் போட்டு கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி பிரவீன்ட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்ப வந்து எங்களுக்கு அவ்வளோக்கு எதுவும் அந்த போட்டோல பிடிக்கல. நான் தெரியலன்னா தெரியுது எந்திரிச்சுன்னு நல்லா தெரியவை சரியா, ஏன்னா இது இருக்க ஹைட்டுக்கு ஆங்கிலா கரெக்டா இருக்கு. அப்போ வந்து ப்ரீ வெட்டிங்ல எடுத்த போட்டோ வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பெருசா போடுறதுக்கு தோணுச்சு. ஆனாலும் வந்துட்டு அவசரப்பட்டு பண்ணி ஒருவேளை நல்லா வரலன்னா என்ன பண்றது, சரி பாத்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இன்னொன்னு அந்த அண்ணா மதுரையில பண்ணாங்க அப்படின்னா அங்கிருந்து இங்க எடுத்துட்டு வரணும் மேரேஜ், அப்ப அதுவும் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மேரேஜ் முடிச்சுட்டு நம்ம மேரேஜ் போட்டோவே இந்த மாதிரி பெருசா பண்ணிக்கலாம் ஜம்போ சைஸ்ல அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறமா மேரேஜ் முடிச்சுட்டு போஸ்ட் வெட்டிங் போய் அது இதுன்னு அப்படியே எப்பயோ ஒரு வருஷத்துக்கு மேல ஓடிடுச்சு. அதுக்கப்புறமா இப்ப வந்து சர்ச் பண்ணிட்டே இருந்தோம், சரி பண்றதும் பண்றோம் நல்லா பண்ணணும்ல குவாலிட்டி நல்லா இருக்கணும். அதுக்கப்புறமா இன்ஸ்டால சர்ச் பண்ணிருந்தோம், சரி ஒரு நல்ல பேஜா பார்த்து இது வந்து குவாலிட்டியா பண்ணணும் அப்படிங்கறதுக்காக. அப்பதான் வந்துட்டு அவர் சர்ச் பண்ணும்போது ஐகான் கிஃப்ட்ஸ் அப்படிங்கிற பேஜ் வந்து அவர் பார்த்தாரு. பார்த்ததுமே அதுல இருந்ததுலாம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது, ரிவ்யூஸும் நல்லா இருந்தங்காட்டி அதுக்கப்புறமா கால் பண்ணி அவங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்ணோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ சொல்லுங்க நாங்க உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரேட்டா எல்லாமே சொன்னாங்க, எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு அஃபோர்டபுளா இருந்துச்சு. இந்த ரேஞ்சில யாருமே இந்த லெவலுக்கு பண்ணி கொடுப்பாங்களான்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல, ஆனா சமய பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமா அந்த அளவுக்கு அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஆனா ரேட் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கு அப்படிங்கறதுக்காக குவாலிட்டிலயோ இல்ல அவங்க வந்து எடிட் பண்ணதுலயோ வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி அதாவது ரெண்டு மூணு எடிட் பண்ணி காமிச்சாங்க. அது பிடிக்கலன்னு சொன்னோடனே உடனே அதுக்கப்புறமா மறுபடியும் நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்னு சொல்லி இன்னும் ரெண்டு மூணு நாள் எடிட் பண்ணி காமிச்சாங்க. அதுல எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எடிட் பண்ணி சாஃப்ட் காப்பி சென்ட் பண்ணியிருந்தாங்க, அதுல பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருந்துச்சு. இன்னொன்னு நான் வந்து என்னன்னா ஆர்டிபிஷியலா தெரியுமோ என்னமோ நினைச்சிட்டு மறுபடியும் அவங்க கிட்ட போன் பண்ணி பேசினேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லைங்க உங்களுக்கு ஃப்ரேம்ல வரும்போது அது வந்து உங்களுக்கு சூப்பரா வரும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் எடிட் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே நான் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னோம். பட் இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. அவ்வளவு பிடிச்சிருக்கு ரெண்டு பேர்த்துக்குமே, இதுல வந்து எந்த குறையுமே எங்களால சொல்ல முடியல. இது இப்படி இருந்துக்கலாம் அது அப்படி இருந்துக்கலாம்னு எதுவுமே சொல்ல முடியல. ஃப்ரேம் கூட கோல்டன் கலர்ல போட்டு ஒரு யூனிக்கான ஃப்ரேம் மாதிரி தெரியுது, ஏன்னா இங்க இருக்கிறது வீட்டுல எல்லாமே வந்துட்டு நார்மலா அந்த ப்ரௌன் கலர்ல போடுறாங்களா தான் இருக்கு. இது வந்து யூனிக்கா இருக்கு சொல்லவே முடியாது. அவ்வளவு பிடிச்சிருக்கு ரெண்டு பேர்த்துக்கும். தேங்க்யூ ஐகான் கிஃப்ட்ஸ். கண்டிப்பாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை விசிட் பண்ணுங்க. உண்மையிலேயே செமையாக பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் போய் அதை விசிட் பண்ணி பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.